ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எனர்ஜியே இல்லை அப்படின்னா எனர்ஜிக்கு ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபுட்டில் வெஜிடபிள்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த காலமெல்லாம் மாறி எனர்ஜெட்டிக் குடிங்க, போதும் வெளியே போயிட்டு வரும்போது எனர்ஜி ட்ரிங்க் இருந்தாலே போதும், சூப்பராக எனர்ஜி கிடச்சிடும், ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றலாம்னு பார்த்தா அங்கேயும் எனர்ஜெட்டிக் குடிங்க உடம்பு ஏறிடும். ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலுமே எனர்ஜி ட்ரிங்க் குடிங்க அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த எனர்ஜி ட்ரிங்க் மட்டுமே பயன்படுத்தி ஒரு கம்பெனி மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணி இன்றைக்கி ஹிட் ஆகியிருக்காங்க. தமிழில் பார்த்தே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்புல பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ண். ரெட்புல் அப்படின்னு சொன்னாலே வந்து இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க், உங்களுக்கு வந்து ரெக்கைகள் கொடுத்துரும், நீங்கள் பறந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட் எல்லாமே கொண்டு வராங்க. ஜஸ்ட் ஒரு 250 ml கேனில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரிங்க் தான் ரெட்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இந்த ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்க்கோடைய ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பட் இதை குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சஜஷனை நான் கொடுக்க வரல, ஏன்னா அது வேறு ஒரு டாபிக். அதுக்கு வந்து நல்ல டாக்டர்ஸ் கிட்ட வந்து இல்லை நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிட்ட இதை பற்றின தெளிவான விளக்கம் கேட்குறது தான் கரெக்டு. ஸோ நம்ம இந்த ஸ்டோரிக்கு வருவோம். இந்த ரெட்புல்லை பொறுத்த வரைக்கும் 1976 சலோ யூவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நபர் தாய்லாண்டில் இருக்கக்கூடியவர். இவர் வந்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி வச்சிருக்கிற ஒரு பர்சன். இவர் நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து ஓனாக கிரியேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இன்ட்ரோ듀ஸ் பண்ண ஒரு ஃபேமஸான ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிங் டேங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிங்க். இந்த ட்ரிங்க்கோடைய இங்கிலீஷ் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கார் அப்படின்னு வரும். அதாவது இந்தியன் பைசன் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய காட்டெருமை, அந்த காட்டெருமையினுடைய அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெட்புலுக்கு வச்சிருக்கக்கூடிய பெயரின் அர்த்தமாக இருக்குது. இந்த ஒரு கிரியேட்டிங் டேங் எப்போ வந்து இந்த அளவுக்கு வெளியே தெரியக்கூடிய ரெட்புல்லாக மாறுது அப்படின்னா, டிட்ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் மேன் அவர். அந்த பிஸ்னஸ் மேன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அடிக்கடி வந்து அவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இதனால் ஜெட் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, அந்த ஒரு சின்ன ஒரு கிரகத்துக்கு வந்து அவர் ஆளாகிறாரு. இந்த கிரகம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டில் நிறைய தடவை ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் மயக்கம் வர மாதிரி, அதே மாதிரி அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், தலைவலி இருக்கும், ஒரு மாதிரி தூக்க நிலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜெட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடுந்தூரமாக வந்து இந்த விமானங்களில் பயணம் செய்தாலும் சரி, இல்லை அடிக்கடி விமானங்களில் பயணம் செய்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு வர்றது உண்டு. ஸோ இந்த ஜெட் லாகை வந்து இவர் நிறைய தடவை வந்து இதை போக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு வந்து அது போன மாதிரியே தெரியல. ஸோ 1982 இந்த டிட்ரிச் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாய்லாண்டுக்கு போகிறாரு. தாய்லாண்டுக்கு போகிறப்ப ஒரு இடத்துல இந்த ஒரு கிரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிங்கை வாங்கி குடிக்கிறாரு. ஸோ இந்த கிரியேட்டிங் ட்ரிங்கை வாங்கி குடித்த உடனே அவருக்கு அந்த ஜெட் லாக் போன மாதிரியான ஒரு ஃபீல், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து அவருக்கு கிடைக்குது. இது யார் பண்ணா அப்படின்னு பார்க்குறப்ப தான் அவரை போய் மீட் பண்ணுறாரு. செலோ அவர்களை டைரெக்டாக தாய்லாந்தில் இவரை மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ணிட்ட அப்புறம் இந்த ட்ரிங்க் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இதில் வந்து வேறு ஏதாவது புதுமையான விஷயங்களை ஆட் பண்ணலாம், கஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இதில் ஆட் பண்ணி நம்ம இன்னும் இதை பிரபலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் டீல் வந்து பேசுகிறாரு. ஸோ இவர் பிஸ்னஸ் டீல் பேசின அப்புறம் வந்து இந்த ஐடியா நல்லா இருந்ததுனால அவருக்கும் வந்து இது பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இதில் கஃபீனை ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. 1984 வந்து இந்த ஒரு கஃபீனை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1997 அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் இதை பெரிய அளவில் லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இடைப்பட்ட வருடங்களில் இதில் இந்த கஃபீன் ஆட் பண்ணால் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இவங்க சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் செலோ வந்து இந்த டெஸ்டிங்கில் அதிகப்படியாக ஈடுபடுறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கலில் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைட்ரிச் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிஸ்னஸை எப்படி கொண்டு போகலாம், இதை மார்க்கெட்டிங் வழியாக எப்படி டெவலப் பண்ணலாம், இதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ட்ரிங்க் வந்து யூரோப் ஏஷியன் கண்ட்ரீஸில் பெருமளவில் பரவலை, ஃபஸ்ட்டு நம்ம யூரோப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல இவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க. கொரிலா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க. பொதுவாகவே மார்க்கெட்டிங் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, ஏகப்பட்ட பணத்தை போட்டு என்னுடைய ப்ராடக்ட்டை நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறேன், அதை வந்து பிராண்டை வெளியே கொண்டு போய் காட்ட போகிறேன், போஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மார்க்கெட்டிங்கில் முக்கியத்துவம் ஆகுது. ஃபஸ்ட்டு பணம், அதுக்கடுத்து அதோடைய பிராண்ட் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங்கில் முக்கியத்துவம். இந்த கொரில்லா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பணம் எந்த அளவுக்கு போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, பணத்தை சிறும அளவாக வச்சுக்கிட்டு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய மனித வளம், இவங்க யூஸ் பண்ணக்கூடிய நேரம், இவங்க யூஸ் பண்ணக்கூடிய நாலேஜ், இந்த மூணும் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ அப்படி இவங்க இந்த ஒரு நாலேஜை, இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த பிராண்டை யூரோப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு இவங்க இந்த வைரல் மார்க்கெட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க. யூஎஸில் இவங்க அடுத்ததாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க.
அமெரிக்காவில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஏன் பிளான் பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தையாக பார்க்கப்படுது. அது ஃபுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, மற்ற வணிகங்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்க சந்தை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரவேற்கக்கூடிய ஒரு சந்தையாக இருக்குது. ஸோ அதனால் அமெரிக்காவில் இது எப்படியாவது லான்ச் பண்ணி இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு பயன்படுத்தக்கூடிய முறை வந்து இந்த காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன பசங்கக்கிட்ட இதை ஃபஸ்ட்டு கொடுத்து இந்த ட்ரிங்கை குடித்து இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இதை அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கக்கூடியவங்க வந்து குடிச்சிட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது இருக்கவங்க எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இது வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி தான். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பார்ட்டிஸ் இந்த மாதிரியான இடங்களில் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு கொடுத்து இது எல்லாருக்குமே குடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பேர் திரும்பவும் அந்த மாதிரியான இடங்களில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அடுத்ததாக இவங்க பண்ண ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ரெட்புல் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. கேர்ள்ஸுக்கிட்ட இந்த ரெட்புல் பேக்கை கொடுத்து இதன் மூலமாக நிறைய பேருக்கு இந்த ட்ரிங்கை ஃப்ரீயாகவே கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஓகே இது என்ன ஏதோ புதுசாக இருக்குது, அதுவும் கேர்ள்ஸ் வந்து இதை சேல்ஸில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெட்புல்லை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மினி கூப்பர் கார் இருக்குல்ல, ஸோ அந்த மினி கூப்பர் காரையே ரெட்புல் காராக வந்து மாற்றுறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்புல் பிராண்ட் பண்ணி ரெட்புல்லோடைய கேன் இருக்குல்ல, அந்த கேனை மினி கூப்பர் காருக்கு பேக் சைடு ஒரு பெரிய கேனை செட் பண்ணி அதை வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க. அந்த ரெட்புல் கார் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ரெட்புல்லை கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதை நிறைய பேருக்கு வந்து இவங்க பிராண்டிங் பண்ணுறத இந்த மாதிரி டெக்னிக்கலாக பண்ணாங்க. ஃப்ரீயாக கொடுத்தாங்களே அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்புல் கேன் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற காசு ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஸோ அதனால் இவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பெரிய நஷ்டமும் கிடையாது. பிராண்டை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருந்தது. 90s கிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்மளாம் சின்ன வயசாக இருக்கிறப்ப நம்ம ஸ்கூல்ஸில் வந்து இந்த மைலோ வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், மைலோங்கிற ட்ரிங்க்கு. ஸோ அதை வந்து நம்ம சின்ன பசங்களாக இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம போய் வீட்டில் சொல்லுவோம், எனக்கு இந்த மைலோ வேணும்னு கேட்போம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அப்போ இருந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அது எனக்கு இப்போதான் புரியுது. ஸோ அதே மாதிரி இவங்க வேற எந்த மாதிரியான வழிகளில் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரெட்புல்ல வால்மார்ட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஈவெண்ட்ஸ் நடக்கிற இடம், மியூசிக் ஷோட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ரெட்புல் இருக்கணும், ரெட்புல்லோட பிராண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவில் ஈஸியாக இவங்க பண்ணிடலைன்னா அவங்களுக்கு அப்போ இருந்த காம்படிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா அண்ட் பெப்சிங்கிற ரெண்டு மிகப்பெரிய பிராண்ட். ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பணத்தை செலவு பண்ணி பிராண்டிங் பண்ணி இந்த மாதிரி டிஜிட்டல் போர்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இவங்களால முடியாது, ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த கொரில்லா மார்க்கெட்டிங் ஐடியா இவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஆரம்ப காலகட்டங்களில் ஜஸ்ட் வெறும் ரெட்புல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மக்கள் மத்தியில் ரெட்புல் அப்படிங்கிறது பயங்கரமாக பரவலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை இதோட விட்டுறக்கூடாது, பார்க்குற இடமெல்லாம் ரெட்புல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸில் உள்ள வராங்க. ஸ்போர்ட்ஸில் வர்றப்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஸ்போர்ட்ஸ், அதாவது நம்ம விளையாடக்கூடிய வீடியோ கேம்ஸ் முதற்கொண்டு இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோர்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இப்போ கூட ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபோர்ட் நைட் கேமுக்கு ஒரு கேமர் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்ட்ரீமருக்கு இவங்க தனியாக ஒரு கேம் ஸ்டுடியோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்குற இடத்துலலாம் ரெட்புல் அப்படிங்கிற பிராண்டு தெரிகிற மாதிரி அந்த கேமிங் ஸ்டுடியோ இருக்கும். ஸோ ட்விட்ச் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் அந்த கேமர் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி வீடியோ கேம்ஸை ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே அவருடைய ஸ்ட்ரீமிங்கை பார்க்க பார்க்க ஓகே எங்கேயோ இருக்கே, ஓகே ரெட்புல்னு போட்டிருக்கு, ரெட்புல் குடிப்பார் போல், ஸோ அதனால தான் கேம் வந்து பயங்கரமாக விளையாட முடியுது அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் அவங்க மைண்டுக்குள்ளே போகும். ரெட்புல் ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுட்பால்லேருந்து F1 ரேஸ்லேருந்து இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து அவங்க அவங்களுக்கான ஒரு இடத்த வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சூப்பராக ஒரு விஷயம் பண்ணாங்க என்ன அப்படின்னா, ஸ்பேஸில் பூமியோடைய அந்த ஸ்டாட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு உயரத்துக்கு போயிட்டு ஸ்பேஸ்லேருந்து ஒருத்தர் டைவ் பண்ணுவார், டைரெக்டாக வந்து குதிச்சு பூமிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பேராஷூட் வழியாக வந்து இறங்குவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ரெட்புல் கண்டக்ட் பண்ணாங்க. ரெட்புல் கண்டக்ட் பண்ண இந்த ஒரு ஸ்பேஸ் டைவ் வந்து 2012 $50 மில்லியன் யூஎஸ் டாலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இதை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 மில்லியன் பேருக்கு மேலே இதை லைவாக பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு லைவில் 8 மில்லியன் பேர் வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராண்டிங். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வரக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ரெட்புல் அவங்க கையில் இருந்தது. ஜஸ்ட் இவங்க வந்து அவங்க போட்டிருக்க ஷர்ட்லேருந்து அவங்க விளையாடக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ரெட்புல்லை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. சிம்பிளாக இப்போ நம்ம கிரிக்கெட்டில் எப்படி எல்லா இடத்துலையும் அந்த பிராண்டிங் போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோமோ அந்த டெக்னிக்கை இவங்க அப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்லேயே 7.5 மில்லியன் கேன்ஸ் வந்து இவங்க சேல் பண்ணாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட சேலாச்சு. இவங்களுக்கு வரக்கூடிய அந்த பணத்தில் 1/3 வந்து இவங்க பிராண்டிங்க்கு மட்டுமே இப்போ வரைக்கும் செலவு பண்ணுறதா வந்து கேள்விப்படுறோம். ரெட்புல்லுடைய இந்தியன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடத்துக்கு இடம் தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறுது. 125 ரூபாய் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு 250 ml கேனுடைய ப்ரைஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 450-500 ரூபாய் வரைக்கும் ஒரு கேனுடைய ப்ரைஸ் வர அளவுக்கு இதோடைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போவும் நிறைய பேர் ரெட்புல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப பிடிச்சிது, ஏன்னா ஒருத்தர் மெடிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங், இன்னொருத்தர் வந்து பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்கில்
லீடர் ரொம்ப ஸ்ட்ராங். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படி ஷேர் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. பாய்.